கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு உத்தரம் 2-3 நாலாம் பாதம், அஸ்தம் சித்திரை 2-3 பாதங்கள் இவைகள் கன்னிராசிகள் இடம்பெறுகின்றன. இயற்கையாகவே கன்னிராசி புதனுடைய ஆதிக்கம் பெற்றது. இவையில் ஆதிக்கம் பெற்ற புதனுக்கு குருபகவான் பகை கிரகமாகும். அதே வேளையில் கன்னிராசிக்கு வரக்கூடிய புதன் 3 இடத்துக்கு வருவதால் அந்த பகையை மறந்து நன்மை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகிறார். இவர்கள் அடிக்கடி மனம் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகும். கன்னிராசிக்கு எப்போதுமே ஒரு சுதந்திர பிரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் அடிக்கடி மனங்கள் மாறும், நிறங்கள் மாறும், உடைகள் மாறும், ஸ்தானங்கள் மாறும். தன் இருக்கும் இடத்தை மாற்றிக் கொள்வார்கள், தொழிலை அடிக்கடி மாற்றிக் கொள்வார்கள். இவர்கள் வாக்குஸ்தானாதிபதி சுக்கரனாக இருப்பதால் பேச்சிலேயே எல்லா காரியங்களையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இயற்கையாக இருக்கும். இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குருபாவம் வந்து தீர்க்கமான ஒரு கெடுபலங்கள் பண்ணுறதுக்கு முடியாது. அதே வேளையில் குரு வந்து கன்னிராசிக்கு பகைக்கிரமமாக 7 அதிபதியாக வருவதால் மனைவி ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதங்கள், நட்பு வட்டாரங்களில் பேச்சுகள் இவைகளை ஓரளவுக்கு குறைத்துக் கொள்ள வேண்டியது. இவை கன்னிராசிக்கு பரிகாரமாக திருவெண்காடை திருத்தலம் மட்டுமே இவைகளுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கிறது. புதன்கிழமை திருவெண்காடும் அதாவது புதன்கிழமை சிவனை பெருமாளையும் வணங்குவது பரிகாரமாக சொல்லப்படுகிறது.